மதுரை முத்தனா, ராஜ்பவனா, பழனியனா, அன்னபாரதி, பழனியா, அனிதா, தேங்க்யூ சோ மச். ரைட்ல ஒரு வழி வரும், அது வழியா போனா நம்ம பிபி ஹவுஸ் வரும். ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் வ்ளாக்ஸ். பாருங்க நான் எப்படி தலைவிரி கோலமா இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து நம்ம அண்டா காக்கசம் ஷோ வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு போறோம். யார் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து நம்மளோட பேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வரைக்கும் இந்த ஷோ நான் ஒரு எபிசோட் கூட பார்த்தது இல்லை. ஸோ இதோட ரூல்ஸ் எப்படி இருக்கும், யார் ஆங்கர்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இப்போ போனால் தெரியும். ஐ திங்க் மாக்காப்பான்னு நினைக்கிறேன், அவங்க மட்டும்தான் நினைக்கிறேன். இப்போ அங்கே போனால் தெரியும் ஸோ யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஏன் கூட யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்க, நான் அங்கே போய் காட்டுறேன். ஸோ எந்த இடத்துல இந்த ஷூட்லாம் நடக்குது, அந்த இடம் எப்படி இருக்கும், எல்லாமே இந்த விளாகில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் பை த வே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து குளிச்சுட்டு கிளம்ப போகிறேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து என்ன ட்ரெஸ் போடலாம் எடுத்து வச்சிருந்தேன். அங்கிருந்து என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுக்கோங்க, நிறைய ஏதோ திங்ஸ் எல்லாம் எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஷோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சாரி இல்லை ஸ்மால் ஃப்ராக்ஸ் இதெல்லாம் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜீன் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் ஜீன் எனக்கு போட்டு பழக்கம் இல்லை, அதனால நான் வந்து இந்த ட்ரெஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ் நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப நான் வேவ் பண்ணதில்லை, இது வரைக்கும் ஒரு 4-5 டைம்ஸ் தான் நான் வேவ் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு, பட்டு மாதிரி வரும். அண்ட் அதனால நெக்கு நல்லா மேலே வரைக்கும் இருக்கும், இங்கே மட்டும் ஒரு கேப் இருக்கும், மேலே வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபுல் கவுன் அப்படிங்கிறனால எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இது கூட நான் எங்கே வாங்கினேன்னா, ஆருத்ரா ஸ்டுடியோ ஆருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் வாங்கினேன். நத்திங், இந்த வீடியோ நான் காட்டுறேன், எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது. இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு சும்மா இன்ஃபோவாக சொல்கிறது. நீங்கள் எப்படி எனக்கு கேட்பீங்க கமெண்ட்ஸில் இது எங்கே வாங்கினீங்க அதனால. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் பாருங்கள், பாலின்னு போட்டிருக்கா, இது வந்து நான் பாலியில் வாங்கின ஒரு டாப். ஓகேவா? ஓகே. என் தலையில் வந்து இப்போ நான் எண்ணெய் வச்சிருக்கேன். எப்பவுமே தலை குளிக்கும் போது எண்ணெய் வச்சு தான் தலை குளிக்க வேண்டும், இல்லைனா முடிக்கொட்டும், இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் இழுத்துக்கும், ட்ரை ஸ்கேல்ப் வரும். இதெல்லாம் பண்ணி எனக்கு நல்ல ட்ரை ஸ்கேல்ப் இப்படி பண்ணால் எனக்கு வந்து அந்த ஒயிட் ஒயிட்டாக டேண்ட்ரஃப் மாதிரி வருது. ஆனால் அது டேண்ட்ரஃப் கிடையாது, ட்ரை ஸ்கேல்ப், காஞ்சி போன மண்டை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பாருங்க, ஆல்ரெடி ஹீட்ல வந்து எனக்கு ஒரு பிம்பிள் வந்துருச்சு, தண்ணியே குடிக்காம இருந்தேன் ஒரு 1 வீக் போல, அதனால எனக்கு இந்த பிம்பிள் வேற வந்துருச்சு. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நான் முதல்ல குளிச்சுட்டு வரேன், அப்புறம் அடுத்ததான் பாக்கலாம். எஸ் இங்க பாருங்க, இதான் என்னோட ட்ரெஸ். போன மாசம் வரைக்கும் கூட கரெக்டா தான் இருந்துச்சு, இந்த மாசம் ஏன் அப்படி டைட் ஆயிடுச்சுன்னு தெரியல. இப்படி பண்ணி காட்டுன்னு பாருங்களேன், இங்க பாருங்க எவ்வளவு ஸ்கின் வெளியே வருதுன்னா. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணவே மாட்டேன், லூஸா தான் ட்ரெஸ் பண்ணுவேன். பட் என்னமோ இது கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் 2 இயர்ஸ் ஆனதுனால கீழே கூட இங்க வந்து பட்டு வரும். 7 மணிக்கு நாங்க இருக்க சொன்னாங்க, பட் இங்க ஆல்ரெடி டைம் வந்து 7 மணி ஆயிருச்சு. எனக்கு இங்க இருந்து போறதுக்கு வெறும் 20 மினிட்ஸ் தான் ஆகும், அதனால நான் குவிக்கா வந்து ஒரு மேக்கப் மட்டும் இங்கே பண்ணிட்டு போயிடலாம்னு இருக்கேன். சோ லாஸ்ட் மினிட் கூட நான் போய் ஜாயின் பண்ணிப்பேன். ஓகே, எப்படி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், லிப் பாம் அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சின்ன டிப் சொல்றேன், இந்த மாதிரி டைரக்டா இப்படி அப்ளை பண்றதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்க சிஸ்டர்ஸோட ஷேர் பண்ணக்கூடாது. இதில் எல்லா மைக்ரோப்ஸும் வந்து இதுவாகவும் வாயில் அலர்ஜிலாம் வரும். இல்லை அப்படி நீங்கள் ஒன்று தான் ஃபேமிலியில் வாங்க முடியுது அப்படின்னா, அதை எடுத்து கையில் இப்படி போட்டுக்கோங்க, லைட்டாக போட்டு கையில் வச்சு, இல்லை இப்படியே கூட இப்படி கையில் எடுத்துகிட்டு ஃபிங்கர்ஸ்லேயே அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து நான் நிறையா ப்ரொமோஷன் வீடியோஸ்லையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அப்போ எல்லாம் சொல்லுவீங்க, இப்போ காசு வாங்கிட்டு ப்ரொமோஷனுக்காக வந்து பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நானே தான் யூஸ் பண்ணுறேன், சும்மா வாங்கிட்டு உங்களுக்குலாம் சொல்ல, நிஜமாகவே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட ஃபேவரட்டும் கூட, டெர்மாக்கும் டாக்டர் ஷீத்து, மம்மா அத்தில் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸு, டெர்மாக்கோ டாக்டர் ஷீத்தில் மாய்ஸ்சரைசர்ஸ், டாக்டர் ஷீத்தில் சன்ஸ்க்ரீனு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த மாதிரி ஃபேஸ் பேக் அதெல்லாம் ஆட்ஸ் குட்னஸில் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இதெல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறது தான், ஆனால் அதெல்லாம் எனக்குமே ஃபேவரெட், நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த காரணத்துக்காகவும் ரம்மியோ இல்லை ஏதாவது தப்பான ஒரு ட்ரேடிங் ஆப்ஸோ அந்த மாதிரி சொல்லி உங்களை நான் எப்பயுமே தவறாக கைட் பண்ணவே மாட்டேன். இந்த ப்ராடக்ட்ஸ்க்கே எல்லாம் கொந்தளிக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணுறவங்க அக்கௌண்ட்டில் பார்த்தா அதை பற்றி பேசவே மாட்டீங்க, க்யூட்டுன்னு போடுறீங்க, எனக்கு சத்தியமாக புரியல. அப்போ ப்ராப்ளம் வந்து நம்ம காட்டுற ப்ராடக்டில் இல்லை, நம்ம மேலே தான் ப்ராப்ளம். என்ன பிடிக்கலனா என்ன வேணால் சொல்லி தீர்க்கலாம், அந்த மாதிரி தான் இது இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, எனக்கு பழகிருச்சு, என் மனசாட்சிக்கு நான் கரெக்டாக நடந்துக்கிறேன், தட்ஸ் எனஃப். மாய்ஸ்சரைசர்னா சும்மா அப்படி போட்டு அப்படியே போயிடலாம் முடியாது, அதை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணணும், டைம் எடுத்து. அப்படி பண்ணும்போது மட்டும்தான் அது ஸ்கின்குள்ளே போய் இறங்கும், ஸ்கின்ல நிறைய குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும், அது உள்ளே போய் அது இறங்கணும். ஓகேவா? சும்மா ஒரு புது டவல் வாங்கி குளிச்சுட்டு தொடச்சா கூட அது வந்து உரியாது தெரியுமா, அந்த டவல் எவ்வளோ ஓட்டை இருக்குது, எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது, அதுவே உரியாது. ஃப்ரெஷ் டவல், அது துவைச்சு துவைச்சு தான் அது உரியும். ஒரு டவல்லையே தண்ணி இமீடியட்டாக உரியல அப்படிங்கும்போது ஸ்கின்ல இவ்வளோண்டு குட்டி போர்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்ட மாய்ஸ்சரைசர் அப்படியே குடத்தில் போட்ட மாதிரி போயெல்லாம் இறங்காது, நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணால் தான் இறங்கும். ஸோ இதுக்கு எப்பவுமே ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து ஒரு கம்மல், இது வந்து ஒரு கம்மல், ரெண்டுல இது நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ்க்கு மேட்சா அண்ட் கியூட்டா. பட் இதை விட இது கொஞ்சம் இந்த கலர் கொஞ்சம் காம்போ கரெக்டாக வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்.
எனக்கு இந்த மாதிரி ஹுக்கம்மல் அவ்வளோ பிடிக்காது, ஏன்னா இந்த இடம் காலியாக இருக்கும். பட் நான் ஆல்ரெடி ஒரு பிளாக் போட்டிருக்கேன், அது மேலே கூட இந்த பிளாக்கோட ஹோல்ஸ் கேப் வழியாக கூட நான் ஹுக் பண்ணிப்பேன். ஓகே, அண்டா கக்கசம்ல நான் வரும்போது பாருங்க நான் இதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா ஒரு ஜாலிக்கு தான். ஓகே, இப்போ வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாமா? இது என்னோட ஒரு ஃபேவரட்டான கம்மல். இது எல்லாமே வந்து சஞ்சனா அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜில் வாங்கினது. இது என்னோட ஃபேவரட், அவங்க கொடுத்தது. ஆனால் கீழே இது எப்படி உடஞ்சனே தெரில, நான் குட்டி பாக்ஸில் வச்சுனது உடஞ்சிருச்சு, நான் இதான் போட்டிருப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மல். இதை மீனாக்காரின்னு சொல்லுவாங்க இந்த டிசைன்ஸ். உள்ளே பாருங்க, பெயிண்ட் அடித்த மாதிரி கிளாஸியாக தருதா, ஹேண்ட்லேயே பெயிண்ட் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். மீனாக்காரி இது எல்லாமே கூட மீனாக்காரி தான். இது இங்க பாருங்க பெயிண்ட் தருதா, இதெல்லாமே மீனாக்காரி டிசைன்ஸ் தான். ஓகே, மேக்கப் வந்து லைட்டா ஒரு பளபள நல்ல ஒரு ஸ்கின் ஃபினிஷ் க்ளோவா தெரியறதுக்கு நான் வந்து ஸ்ட்ரோக் கிரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்ஒய் பேயோடது. என்ஒய் பே, என்ஒய்னா நியூயார்க். இதெல்லாம் அழிஞ்சு போனது டிசைன் நினைச்சேன், அப்புறம் பார்த்தா அந்த நம்ம ஊர்ல கண்ணகி செல்லை மாதிரி அவங்க ஊர்ல ஒரு செல இருக்கு நியூயார்க்ல, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க. இவங்க சிலம்பு வச்சுருப்பாங்க, இவங்க நெருப்பு வச்சுருப்பாங்க. அவங்களோட இதை வந்து இப்படியே பாருங்க, மேலே நெருப்பு வச்சு நிற்கிறாங்க அப்படி. இதுலேயே வரைஞ்சனால பார்க்க இந்த இடம் வந்து அழிஞ்ச மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இது ஒரு பேட் ஐடியா, அது அழிஞ்ச மாதிரி கொஞ்சம் பழைய டப்பா மாதிரி தெரியுது. இதுக்கு அவங்க மாற்றலாம் இந்த பிராண்டு. நம்ம விளாக்லாம் எங்கே பார்க்க போகிறாங்க, ஃபாரினில் நியூயார்க்கில் இருக்க ஒருத்தவங்க. அதனால் நம்ம திருப்திக்கு பேச வேண்டியதுதான். எப்பயுமே ஒரு ஷைனோ ஒரு எதுவோ வந்து இந்த இங்கே இருந்தால் போதும். ஓகேவா, இதுவே மாய்ஸ்சரைசர் மாதிரியும் ஒர்க் பண்ணும். ஓகே, இது போட்டேன், இது வந்து லைட்டாக ஒரு க்ளோவோ கொடுக்குது. பட் எனக்கு இது எவ்வளோ கேமராவில் தெரியுது அப்படின்னு தெரில. ஓகே, ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம். நான் என்னோட போன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் புதுசாக வாங்கினேன் அப்படிங்கிறதுல இதை காட்டினேன்ல, லாக்மி அப்சல்யூட்டோட இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது. இது வந்து பவுடர் போட்டு, இது ஃபவுண்டேஷன் போடுறது. இதை ட்ரை பண்ணலாம். ஓகேவா, பாருங்க சவுண்டே கேட்குது ஃபவுண்டேஷன். அப்போ எவ்வளோ தண்ணியாக இருந்தால் இந்த ஃபவுண்டேஷன் வந்து சவுண்டு கேட்கும். நார்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியுது, 4000 ரூபா என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தி பெஸ்ட் ஃபவுண்டேஷன் நார்ஸ். எல்லா பிரைட்ஸ்க்குலாம் இப்போ இந்த பிரைடல் மேக்கப் பண்ணுறவங்க கூட நார்ஸ் தான் போடுவாங்க. பாருங்க குளுக்குனா தேங்காய் தண்ணி மாதிரி சவுண்டு வருது, அவ்வளோ தண்ணியாக இருக்கும், திக்காகவே இருக்காது. ஸோ ஸ்கின் ஃபினிஷாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 30 வயசு தாண்டிட்டீங்க அப்படின்னா சேர்த்து வச்சாச்சும் இதை வந்து வாங்குங்க. ஏஜ் ஆக ஆக நம்ம போடுற ஃபவுண்டேஷனோட திக்னஸ் வந்து குறையணும், அப்போ தான் ஸ்கின் வந்து நல்லா ப்ரீத் பண்ணும், இல்லைனா சீக்கிரம் சுருக்கம் வந்துடும் மூஞ்சில. அதனால தான் நான் நார்ஸ் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் நான் க்ரைலான்லாம் யூஸ் பண்ணிருந்தேன். கொஞ்சம் ஏஜ் ஆக ஆரம்பிக்கும் போது 25 எண்டில் இருக்கும் போது நான் வந்து மேக்குக்கு மாறிட்டேன், ஏன்னா ஸ்கின் கொஞ்சம் ஏஜ் ஆகுதுன்னு. இப்போ மேக்கு விட இது தின்னு, ஸோ வந்து 30 நெருங்க நான் வந்து இதுக்கு மாறிட்டேன், நார்ஸ்க்கு மாறிட்டேன். எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பி. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னு, ஒரு ட்ராப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நான் போடுறேன், எக்ஸ்ட்ராவாக எனக்கு தேவைப்படுச்சு நான் பில்டப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை போடுவோம், பத்தலைன்னா நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க ஒரு வாட்டி கை வச்சா எனக்கு இவ்வளோ கவர் ஆயிடுச்சு, இந்த பக்கம் இவ்வளோ கவர் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் ரொம்ப தேவைப்படாது, சும்மா தொட்டா போதும். இங்கெல்லாம் தேவையில்லை, எப்படி அவங்க கான்ட்ரூர் பண்ணி டார்க் ஆக்கிடுவாங்க, ஃபவுண்டேஷன் போட்டு வேஸ்ட் பண்ணாங்கனா நெத்தியும் ஆயிடுச்சு. இந்த கேப் மட்டும் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம், இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் எனக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் இல்லை, பிங்க் பிங்காக இருந்தது அதெல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டாலே மறைஞ்சிரும். கருப்பாக இருக்கிறது மட்டும்தான் கன்சீலர் தேவைப்படும், பிங்காக இருக்கிறதெல்லாம் ஃபவுண்டேஷன்லேயே மறைஞ்சிரும், அது எதுவும் மேட்டர் இல்லை. அப்போலாம் நான் நெத்திக்கு போடவே மாட்டேன், இதுக்கு எதுக்கு ஃபவுண்டேஷன். அப்புறம் நியூஸில் பார்த்தா நெத்தி மட்டும் கொஞ்சம் கலர் மாறின மாதிரி இருக்கும், அதாவது நான் நெத்திக்கும் போட்டுட்ருக்கேன். மிச்சம் இது வச்சே முனோஸோட கார்னர் முடிச்சிடலாம். இங்கே தான் எனக்கு இப்போ பிம்பிள் இருக்குது, இந்த ஒன்று வந்திருக்கு. ஸோ இதுதான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொன்று, டெலிவிஷனுக்கு ஆக்சுவலி நம்ம வந்து விழுந்து விழுந்து மேக்கப் பண்ணணும் இல்லை, அது ரொம்ப ஒன்றுமே தெரியாது. சின்ன சின்ன பிம்பிள் இருந்தால் கூட தெரியாது, கருவளையம் மட்டும்தான் தெரியும் டிவிலலாம் வந்தால், அதை கவர் பண்ணாலே போதும். இப்போ வந்து இவ்வளோ நேரத்துக்கு நான் என்னோடய கண்ணுக்கு அடியில் கவர் பண்ணல. ஓகேவா, என் கண்ணுக்கடியில் நான் விட்டுட்டேன், ஏன்னா ஆரஞ்ச் கன்சீலர் போட்டு அதை நான் மூடணும், இன்னும் டார்க் கருப்பாக இருக்குது. இது மேலே ஃபவுண்டேஷன் போட்டுட்டிங்கன்னா கிரே கலர் ஆகிடும், சிமெண்ட் கலர் ஆகிடும், அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால கண்ணை மட்டும் விட்டுருங்க. கழுத்துக்கெலாம் நான் ரொம்ப போட மாட்டேன், அதை விட வீட்டுக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள கழுத்தை தேய்ச்சி தேய்ச்சி அதை எனக்கு பிடிக்கிறதே இல்லை, அதனாலே நான் கழுத்துக்கு வந்து போடுறது இல்லை. இப்போ பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக ஆயிடுச்சு, ஒரு ஷைன் வந்து ஒன்று தெரியுது பாருங்க. அது வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டேல ஸ்ட்ரோக் க்ரீம், அதோட ஷைன் தான். ஓகே, இப்போ கண்ணை கவர் பண்ணிடலாம். நேற்று துபாய் வ்ளாக் பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? அடுத்தடுத்து நான் ஃபுல் சீரீஸ் போடுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, போட்டால் நீங்கள் ஏன் லைனாக ட்ராவல் போட மாட்டேறீங்க, மிஸ் பண்ணுறீங்க நடுவில், அதான் பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னாங்க.
உங்களுக்கு பிடிக்குது, பட் ஓவராலா என்னோட ஆடியன்ஸ்க்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு டிராவல் பிடிக்கிறது இல்லை. இந்த கமெண்ட் பண்ற ஒரு 10 பேருக்கு பிடிக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப வெறுத்துடுறாங்க, என்ன லைனா ஒரே டிராவலா வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் இதே அதையும் மாற்றி மாற்றி போடுறேன். கொஞ்சம் வேறு இது வந்து 600 சம்திங் 800 ஞாபகம் இல்லை. வேறு ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா நைக்காவில் வாங்கிக்கோங்க, நைக்கா பிராண்ட்லே அதுலேயே வந்து வந்துருச்சு கன்சீலர்லாம். அதில் ஒரு பேலட்டே இருக்கும் கம்மி ரேட்டில். நான் காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எப்பயும் சொல்ல மாட்டேன், அது எவ்வளோ பேர் வாங்குவீங்கன்னு தெரியாது. ஸோ எல்லோரும் மோஸ்ட்லி காலேஜ் போகிறீங்க, ஹோம் மேக்கர்ஸ் இருக்கீங்க, ரொம்ப செலவு பண்ணி வாங்குவீங்களான்னு எனக்கு தெரில. அதனால தான் நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக சொல்கிறது. அது உங்களுக்கும் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும் அதை வாங்கி. இது ஒரு சூப்பர் ஃபவுண்டேஷன், இதை ஆக்சுவலி கன்சீலர் பண்ண எடுத்துகிட்டு வந்தேன், பட் இதுவே செம்ம ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் அகுந்துருச்சுன்னா இந்த ஆரஞ்ச் தெரிஞ்சிடும், அதனால் இது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை விட இப்படி போட்டு இந்த ஆரஞ்சை மூடுறேன் ஆரஞ்சை மூடிட்டு அது மேலே தான் ஃபவுண்டேஷன் போட்டு இதையும் இதையும் சேம் ஆக்கணும். எடுத்தோடனே போடக்கூடாது. முடிஞ்சிருச்சு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் நான் இருந்ததுக்கும் இப்போக்கும் அப்படியே சும்மா ஸ்வைப் பண்ணிட்டு பேக் வந்துட்டு போங்களேன், எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஐஷேடோ போட போகிறேன். ஐப்ரோவை மிஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க. ஐப்ரோ பாருங்கள் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்குது தெரியுதா. இது டல்லாக இருக்குது, கொஞ்சம் நல்லாயிருக்கு. பென்சில் யூஸே பண்ணக்கூடாது. ஐப்ரோ பென்சில்னு ஒன்று விற்பாங்க, எங்கள் அம்மாலாம் தீட்டுவாங்க, எனக்கும் குழந்தைகள் அதை போட்டு தீட்டுவாங்க. அந்த மாதிரி பென்சில்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அந்த காலம். பவுடர் தான், ஐ ஷேடோவே எடுத்து 2-in-1, செலவும் கிடையாது. ஐ ஷேடோ வாங்க போகிறீங்க கருப்பு கலரில், அதை தூக்கி இதில் போட போகிறீங்க, இல்லை டார்க் ப்ரௌனில் வாங்கிக்கோங்க, அதை தூக்கி 2-in-1 யூஸ் பண்ண போகிறீங்க, செலவு தானே மிச்சம். திங்களா டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இதில் ஒரு டெப்த்து தெரியுதா, இது கொஞ்சம் சைனா கண்ணு மாதிரி இருக்கா, இதில் ஒரு டெப்த்து தெரியுதா, அதுதான் இந்த டார்க் ப்ரௌனோட ஒரு மகிமை. அப்புறமா ஐலைனர் நான் போடாமல் அதுக்கு பதிலாக அந்த பிளாக் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் தேய்ச்சிட்டு லைனர் பதிலாக ஷேடோவிலே லைனர் போடுறேன். அப்போல்லாம் காலேஜ் டைம் தானே, லேட்டர் தான் அண்டர்ஸ்டூண்ட் ஆச்சு. ஷேடோவிலேயே வந்து ஐலைனரும் போடுறாங்க, லைனர்னு தனியாக ஒன்று கிடையாதுன்னு. ஸோ அந்த ஏஜில் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஐலைனர் தீட்டோம் ஞாபகம் இருக்கா, 90s கிட்ட யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள். இப்போல்லாம் கொஞ்சம் பசங்களுக்கு நல்லாவே மேக்கப் நாலேஜ் இருக்குது, அப்போல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது இல்லை. அப்போலாம் நான் கணக்கானும் காலங்கள் தான் பார்ப்பேன், அதில் என்ன வருதோ அதுதான் நான் செய்வேன். அதில் நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து அதை அப்படியே ஸ்கூலுக்கு போடுவேன், போட்டு திட்டுவாங்க, வேறு விஷயம் மடிச்சுதான் கட்ட சொல்லுவாங்க. ஆனால் எப்போயாவது ஒரு சும்மா சாட்டர்டேல ஸ்கூல் வச்சா கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற டைம்லாம் நான் அந்த மாதிரி ஒன்று போட்டு போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து நல்ல ஐலைனர் வைப்பாங்களா, அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே அந்த சீரியலுக்கு வைக்கிறாங்க, நமக்கு அந்த நாலேஜ்லாம் இல்லை. சரி அவங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க, நம்மளும் அப்படி வைப்போம்னு சொல்லிட்டு நல்லா ஐலைனர் அப்படி வச்சுட்டு போவோம். அதுவும் எப்போ சும்மா குயின்ஸ்லேண்ட் அந்த மாதிரி எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்க அப்போ மட்டும்தான். ஓகே, இப்போ லேஷ் வைக்க போகிறேன். நான் லேஷ் உங்களுக்கு வச்சு காட்டுறது வரைக்கும் நிறைய பேர் கேட்டிங்க, நான் வச்சே காட்டினதில்ல. லேஷோட குட்டி பார்ட் ஃப்ரண்ட்டில் வரணும், பெருசாக வளைஞ்சப்பா நல்லா வெளியே வரணும், அதுதான் நல்லா வளைஞ்ச தெரியும். கொஞ்சம் மேலே வைங்க பாருங்களா, ரொம்ப லைன் ஒட்டி வைக்காம கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன், கொஞ்சம் உள்ளே வரணும். கேப் மாதிரி வைக்கணும். இதை நான் வித்யான்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் யூடியூப்பில் பார்த்து அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். கேப் மாதிரி வைப்பாங்க டாப்லேருந்து, இப்படி கண்ணை மூடிட்டு வைக்கக்கூடாது, கேப் மாதிரி வச்சுட்டு மிடில் மட்டும் தூக்கி விட்டுக்கணும், கார்னரை உள்ளே தள்ளிடணும். இப்போ கரெக்டாக இது என்னோடய கண்ணோட கார்னருக்கு வரணும். ரொம்ப காய வச்சு கம்மை ஒட்டினீங்கன்னா இப்படி தள்ள முடியாது, கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போது வச்சிட்டிங்கன்னா ஒட்டலாம். ஸோ நான் ஐலாஷில் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது எதுவுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க நல்லா ஊதிட்டு நல்லா திக்கானோடனே வைப்பாங்க, அப்படி வச்சா உடனே டைட் ஆகிடும், அப்படி மூவ்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு கண்டிப்பாக வராது இல்லையா, எதாவது மிஸ்டேக் வரும். அப்புறம் கை வச்சு இப்படி, இல்லை ப்ரெஷ்ஷோட பேக் சைடு வச்சு இப்படி தட்டிக்கலாம், அவ்வளோதான். எனக்கு இது ரொம்ப வெளியே வரைக்கும் நான் வைக்க மாட்டேன், வச்சா என் கண்ணு ஃபுல்லாக மறைஞ்சிடறதுனால வைக்க மாட்டேன். என்னோட ஒரிஜினலுக்கும் இதுக்கும் நடுவில் இவ்வளோ பேர் கேப் இருக்கு பாருங்க. இப்போ மேக்கப் பாட்டு இவ்வளோ கேப் வைக்க மாட்டாங்க, ஒட்டிடுவாங்க அப்படியே, அப்போ கண்ணை திறக்க முடியாது நம்மளால. வந்து நான் மை வச்சுக்கிறேன், இந்த உள்ள கார்னர் இருக்குல்ல, கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இதை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுனால எல்லாத்தையுமே நான் லைஃப்பில் ட்ரை பண்ணிட்டேன், இந்த மேக்கப் ரிலேட்டடாக. ஸோ எது எனக்கு செட் ஆகும் ஆகாது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஃபோனில் பார்க்குறது டிவியில் நல்லா இருக்காது, டீயில் நல்லா இருக்காது, நீரில் நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே இந்த 10 இயர்ஸில் ட்ரையல் அண்ட் எரர் ஆயிடுச்சு. 2014 வந்தேன், 21 வந்தேன், 31. என் கண்ணு குட்டியாக நீளமாக கத்தாழை மாதிரி இருக்கனால, கத்தாழை கண்ணால் அது மாதிரி இருக்கனால
மிடில் மட்டும் போட்டு அதை ரவுண்ட் பண்ணுறேன். இப்படி ரவுண்ட் ஆகும், மிடில் மட்டும் போட்டால் ஃபுல்லாக போட்டால் இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகும். அவ்வளோதான், சின்ன சயின்ஸ் தான். இல்யூஷன் மட்டும் கற்றுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து கண்ணு நல்லா பெருசாக தெரியும். இப்போ இதுதான் இப்போ இருக்க ட்ரெண்ட். ஓகேவா, ஸ்மஜ்ஜெல்லாம் ஆகாது. நயன்தாராலாம் இன்னமும் கீழே வரைக்கும் போடுவாங்க, இந்த லைன் வரைக்கும் போடுவாங்க. அவங்க கண்ணு பார்க்க எவ்வளோ பெருசாக தெரியுது, ஆக்சுவலி அவங்களுக்கு சின்ன கண்ணு தான். ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே ஒரு இல்யூஷன் நம்ம கிரியேட் பண்ணுறது தான். ஸோ இந்த பிம்பிளை இன்னும் நான் மறைக்கல, கண்ணை தானே மறைச்சேன். ஸோ இதை இது பண்ணி பிம்பிளை பாப் பண்ணி கொஞ்சம் தான் எடுத்தேன். பவுடர் போட்டுக்கிறேன் இந்த ப்ரஷ்ல. இந்த சைடு வந்து பவுடர் ப்ரஷ். மேக்கப் கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கிறதுக்கு மேக்கப் ரெவல்யூஷன்ல ஃபிக்ஸ் அண்ட் க்ளோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதுலேயே பாருங்க மினுமினு போட்டிருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே இந்த தண்ணி ஃபுல்லாக மினுமினு இருக்கும், அப்பட்டமா தெரியாது. ஆனால் பார்த்தாங்கன்னா இவங்க ஸ்கின் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்குன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அதை போட்டுக்கிறேன். ஸ்மெல்லு நல்ல ஒரு பூமர் ஸ்மெல்லு. ஓகே, லிப்ஸ்டிக் போடுறேன், இது மேலே கோட்டிங் போட போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மம்மாத்தோட லிப்ஸ்டிக். மம்மாத்தில் வந்து நான் நிறைய பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நிறைய காட்டியிருக்கேன். இதில் வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது, இது வந்து ஷேட் நம்பர் 2 ரோஸ் நியூட் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஷேடு, உங்களுக்கு வேணும்னா நான் காட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 9 ஷேட் இருக்குது. எவ்வளோ நியூட் பாருங்களேன், நான் போட்டதாக தெரியுதா, நீங்களே சொல்லுங்கள். இருங்க ஒரு சைட் போட்டு காட்டுறேன். எவ்வளோ ஷைனாக இருக்கு பாருங்க, ஷைன் அடிக்குதா. ஆனால் இது மேட்டு, மேட்லேயே ஷைனும் அடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, போட்டதே தெரில அவ்வளோ, எனக்கு ரொம்ப மேட்சாக இருக்குது, வேற லெவல். இதே மாதிரி எஃபெக்டுக்காகவே நான் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினேன். அந்த லிப்ஸ்டிக்கோட ரேட் 4000 ரூபாய், ஆனால் இது வெறும் வந்து 350 ரூபா சம்திங் தான். இதை ஷார்ட்ஸில் போடுறேன், எல்லாத்தையும் சேர்த்து காட்டி. ஷார்ட்ஸ்லாம் நான் போடும்போது உங்களுக்கு கூப்பன் கூட சேர்ந்து வரும், அப்போ வாங்கினா இன்னும் உங்களுக்கு 20% கிடைக்கும். 350 ரூபானா 70 ரூபா இன்னும் குறையும். இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. ஓகேவா, சமல என்கிட்ட மம்மா அத்திர மற்றதெல்லாம் கூட இருக்கு, அதெல்லாம் கூட இவ்வளோ க்ரீமி இருந்ததில்ல. மம்மா அத்திர ஆக்சுவலி இது புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வ்ளாக்லேயே எல்லா ஷேடும் காட்டுங்க, வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். 9 ஷேடு நான் வ்ளாக் போட்டு காட்டுறேன். இது வந்து அனஸ்தீஷியா, இது வந்து 2500 3000 ரூபாவோ 3500 நினைக்கிறேன். வெறும் டாப் மட்டும்தான், கோட்டிங் மட்டும்தான். இதெல்லாம் மனசுலாம் வாங்கின ப்ராடக்ட்டு, ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தா தெரியல. வாங்கிட்டோமே யூஸ் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் வாங்க வேணாம், இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து இது வருத்தில்ல. உங்கள் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஷைன் வந்துடுச்சு. இன்னும் நான் தலைவாரில் தலை வேற குளிச்சிருக்கேன், தலைவாரில் ஒருவேளை அண்டக்கா காசம்னா நீங்கள் என்னை இந்த மாதிரி மண்டையிலே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு எதனால் ட்ரை பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு போகிறேன். ஓகே, கிளம்பியாச்சு, வாங்க போகலாம். ஸோ தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு என்ன எடுத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், என்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். என் ஃபோனு, சார்ஜரு, சீப்பு, சேஃப்டிக்கு ஒரு கிளிப்பு, சப்போஸ் ஹேர் ஃப்ரீ ஹேர் விடுறதுனால டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மாட்டிக்கிறதுக்கு, லிப்ஸ்டிக் டச்சப்க்கு, பவுடர் டச்சப்க்கு. அண்ட் இது பேர் வந்து அப்சர்விங் ஷீட்ஸ் இல்லைனா ப்ளோட்டிங் ஷீட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மூஞ்சில் என்ன வழியுது அப்படின்னா, அது மேலே பவுடர் போட்டு செட் பண்ணும்போது கேக்கி ஆகிட்டே இருக்கும், மேக்கப் திக்காகிட்டே இருக்கும், அசிங்கமாகவும் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் மூக்கில் வச்சு எடுத்தோடனே போதும், இல்லை நெத்தியில் வச்சு எடுத்தாலே அந்த ஆயில் மட்டும் தனியாக வந்துடும், மேக்கப் வந்து வராது. அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது, அமேசானில் போனாலே கிடைக்கும். அப்புறம் இது வந்து ஐலாஷ் சப்போஸ் வந்து உறிஞ்சி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாதிரி ஷூட்ஸ் டைம்லலாம். அதனால் என்னோட ஐலாஷ் கம்மை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள் ஒருத்தனை எப்படி பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு. என்ன தங்கம் வீரா, என்னம்மா சோகமாக இருக்கான், அவன் காலேந்து நான் கூட விளையாடலன்னே, எனக்கு ரொம்ப ட்ரௌசியாக இருந்துச்சு, நான் மார்னிங்லேருந்து தூங்கிட்டு தான் இருந்தேன், இந்த ஷோக்கு எழுந்துச்சு எனக்கு கிளம்புறதுக்கு தெரிஞ்சே இல்லை, சரி போயாலும் தான் கிளம்புறேன். ஸோ அவன் காலேந்துலே டல்லாக இருக்கும், அப்படியே உட்காந்துருக்கான்ட்டு.
ஓகே வந்துட்டேன். இதுதான் அண்டாக்கா கசம். நம்ம ஷூட் போகும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய ரூம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரெடி ஆகும். நீங்கள் ப்ரோமோவும் எடுத்துகிட்ருக்காங்க. நாங்கள் மூணு பேர், அன்னபாரதி, ஃபரீனா, நானும் ஒரு டீமு. ஆப்பனண்டாக வந்து பயணம்னா மதுரை முத்தம்னா அண்ட் ராஜ்குமார் ஒரு டீமு. இதுதான் நீங்கள் பார்த்து ப்ரோமோ வச்சு பாருங்கள். இந்த இதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. இந்த ரூம்ல இப்ப நான் தமிழ் பேச்சுங்கள் மூச்சு பண்ணும்போது நான் தனி ஆங்கருங்க போது எனக்கு தனி ரூம் மட்டும் இருக்கும். பட் இந்த ஷோக்கு எல்லாருமே ஆல்ரெடி கிளம்பி வரதுனால எல்லாரையும் சேர்த்து இந்த ரூம்ல வச்சிருந்தாங்க. நாங்க ரொம்ப நேரம் இங்க உடனே கிளம்பிட்டோம். அண்ட் இங்கேயே மேக்கப் திங்ஸ் எல்லாம் கூட இருக்கும், வேணும்னா இங்கேயும் போட்டுக்கலாம். ப்ரோ வந்து ப்ரோ நீங்க யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். சூப்பர் சூப்பர். ஸோ இதான் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு ஆன தேவையான ஃபுட்டு அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஊத்தப்பமாக தோசை வச்சுருக்காங்க, சாம்பார், எக் ரைஸ், அப்புறம் வந்து கார சட்னி, அப்புறம் வந்து தேங்காய் சட்னி, தோசை எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து இட்லி வச்சுருக்காங்க. இது என்ன ப்ரோ? சிக்கன் அவிலையா இருக்கு? ஓ ஓகே. அண்ட் செட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நீங்கள் அண்டாக்கா கசம் பார்க்குற ஷோவோட செட்டு. ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட செட்டு இருக்கும். இது ஈவிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, நம்ம குயின்ஸ்லாண்ட்லாம் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு 17 செட்டு, 19 செட்டு கூட இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஷோக்கு ஒரு ஒரு செட் பண்ணியானாலும் ஒரு செட்டு, அதுவும் வந்து எங்களோட பிபி ஜோடிகளும் ஒரு செட்டு, குக் வித் கோமாளி ஒரு செட்டு, அதுவும் எங்களோட தமிழ் பேச்சுங்கள் மூச்சும் ஒரு செட்டு. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆப்போசிட்டில் எல்லோரும் உட்காந்துட்டுருக்கக்கூடிய இடம். இங்கே தான் டைரக்டர்ஸ், கேமரா பர்சன்ஸ் எல்லாருமே இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து நம்மள ஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த பக்கம். ஸோ அந்த வழியெல்லாம் வந்து மாக்கப்பான நிற்பாங்க. ஆக்சுவலி அந்த வழிக்கு பின்னாடி எதுவும் கிடையாது, எல்லாமே வந்து ஒயர்ஸ் தான் இருக்கும். சும்மா அவங்க இதுக்காக நாங்கள் வருவாங்க. இந்த ஃபாரின் எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் நாமக்கல் ஒன்றா போகும்போது ஷோலாம் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படி தெரியும். அன்னபாரதிய ஷோ அவங்க பண்ணும்போது நான் வந்து அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் மூணு பேர் ஒரு காம்போவாக இருந்தது. சரி, ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கூட நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அனிதா பிளாக்ஸுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக நான் வந்து விஜய் டிவியில் ஒரு ஷோ வந்திருக்கேன். ஸோ அனிதா பிளாக்ஸ், உங்கள் பிளாக் மூலமாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் நிறைய பேர் ரீச் அப்படியே 8 மந்த்ஸ் கழிச்சு வரியா? உன்னோட ரீச் நீ ஆல்ரெடி ரீச் தான், உனக்கு தனியாக ரீச். அதான் சும்மா போட்டு விடுவோம், ஆடியன்ஸ்க்கெலாம் தெரியும். ஓகே, என் ஆடியன்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆடியன்ஸ் உனக்கு தெரியும் நல்லா. ஹாய் எல்லாருக்கும், ஹாய். முடி வளர்ந்தா கொண்ட செய்யும், பக வளர்ந்தா சண்டை செய்யும். எடுத்துக்கோங்க அனிதா ப்ளாக் வியூவர்ஸ். பிரேக் டைம், டீ டைம், காஃபி டைம் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அண்ட் இந்த சேர்ஸ் இருக்கு இல்லையா, ஷோ வரும்போது தெரியும் இந்த சேர் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஷோக்கு அப்புறம் இதை பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கு தான் அந்த சேருன்னு சொல்லி. மதுரை முத்தன, கைஸ் முடிஞ்சிருச்சு, வெளியே வந்தாச்சு பாருங்க எல்லாருமே, ஆடியன்ஸ் வந்து எல்லாம். ஏ சுரேந்தர் இவங்க தான். ஹாய் சுரேந்தர், ஹாய் சொல்லுங்களேன். தேங்க்யூ. எஸ் அவங்க தான் சுரேந்தர், இந்த சேனலோட ஐ மீன் ஒரு ஒரு ஷோக்கு ஒரு இபி இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷோக்கு அவங்க தான் வந்து இபி. ஸோ எனக்கு வந்து இந்த இதில் வந்து நான் எதாவது நல்லா என்டர்டெயின் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரிக்ளைனர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஐ மீன் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்பவே முடியல எப்படி எனக்கு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஆக்சுவலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, மதுரை முத்தனெல்லாம் வேற லெவலில் பண்ணார். பட் வந்து கொடுத்துருக்காங்க. எனிவே ரிக்ளைனர் வந்து டார்லிங் இருக்குல்ல அந்த ஷோ ஷோரூம் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. 18,000 ஆல்மோஸ்ட் அவ்வளோ வர்த்து உள்ள ஒன்று. வவுச்சரும் கொடுத்துருக்காங்க. நம்ம போய் அந்த சோஃபாவும் போயிட்டு கிளைம் பண்ணி வாங்குவோம். ஓகேவா? இப்போ நான் கிளம்பிட்டேன். ஸோ இதான் வந்து இவிபி. இங்கே தான் விஜய் டிவியோட எல்லா ஷூட்ஸ், ஜீ தமிழோட எல்லா ஷூட்ஸ், கலர் டிவியோட கலர்ஸ் டிவியோட எல்லா ஷூட்ஸும் நடக்கிற இடம். இதுவுமே பிபிலாம் வந்து இந்த ரைட்டுக்குள்ளே போகணும். இந்த இந்த வேன்லாம் தாண்டி ரைட்டில் ஒரு வழி வரும், அது வழியாக போனால் நம்ம பிபி ஹவுஸ் வரும்.
அங்கேருந்தே யாரும் இருக்க மாட்டாங்க, கேட் பூட்டி இருக்கும். ஸோ அந்த கண்டஸ்டன்ட் மட்டும் தான் கூப்பிட்டு போவாங்க. நம்ம தமிழ் பிபி முடிஞ்சோடனே மலையாளம் ஆரம்பிக்கும், அதுவும் சென்னையில் இங்கே தான் நடக்கும். ஸோ இதான் வந்து இவிபி. இவிபிக்குனே தனியாக டூரே போடலாம் அந்தளவுக்கு. ஸோ இங்கே தான் என்னோடய பிபி ஜோடிகள் நடந்தது இந்த ஸ்டுடியோவில். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெட்டா ஷீட் வச்சு மூடியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி டின்னு போட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்களே, இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டுடியோ. அது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. கபாலி படத்தெலாம் நான் நியூஸ் ரீட் பண்ணியிருக்கேன், அது இங்கே நடந்தது. ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டுடியோ ஸ்டுடியோ வச்சுருப்பாங்க. ஒரு 15 இருக்கும் நினைக்கிறேன் அந்த இடத்துல இருக்கும், இல்லைன்னா ஒரு 15-16 ஸ்டுடியோ இருக்குது. ஃப்ளோர் நம்பர் 1, 2 16, 19 வரைக்கும் கூட இருக்குது. இதுதான் கொஞ்சம் இப்படி கும்மிருட்டாக தான் இருக்கும், ஆனால் சேஃப் தான், ஏன்னா வெறும் வெளியாளங்களே இங்கே வர முடியாது. அதனால் ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போவோம். லைஃப்பில் நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருப்போங்க, நம்மளை விட இன்னும் மோசமான சுச்சுவேஷனில் இன்னும் கஷ்டப்பட்டு நிறைய பேர் உழைப்பாங்க. அப்படி ஒன்று தான் நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ரோடு போட்டுட்டு இருந்தாங்க, ஆல்ரெடி வெயில் தாங்க முடியல, இந்த அனலில் இப்படி தான் நின்னாங்கன்னே தெரில. இந்த சைடு மண் வழியாக தான் வீட்டுக்கே போனேன், பட் அவங்களாம் செருப்பு போட்டு அப்படியே அசால்ட்டாக நடந்துட்டு இருந்தாங்க. நானும் நடக்க பார்த்தா என் செருப்பு நல்லா உள்ளே தாரில் மாட்டிக்கிச்சு. இப்படி தான் உழைக்கிறாங்களோ தெரில. கடவுள் வசதி வாய்ப்பெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏன் கொடுக்குறாருன்னு தெரில. எல்லாருக்கும் ஒரு நல்ல லைஃப் அமையணும், அவங்க அடுத்த ஜென்ரேஷன் இவங்களையும் மேலே தூக்கி விடணும்னு நான் வேண்டிக்கிறேன், ஆசைப்படுறேன். கைஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு பயங்கரமாக வேர்த்திருக்கு, ஆனால் நான் போட்ட மேக்கப் பாருங்களேன், எனக்கு இவ்வளோ வேர்த்திருக்கு. லைட்டாக இங்கே மட்டும்தான் தெரியுது, மற்றபடி ஃபவுண்டேஷன் லேயராக பாருங்கள் எவ்வளோ வேர்த்து ஊற்றிட்டுருக்கு ஆக்சுவலி எனக்கு. ஆனாலும் இன்னும் எனக்கு வந்து தாங்குது, நான் ஜஸ்ட் அப்படி தொடச்சி எடுத்தனாலே போதும். எனக்கு இவ்வளோ பண்ணி கூட எனக்கு வந்து தாங்குது. ஒரு டிஷ்யூ வச்சு சும்மா தொடச்சா கூட அந்த மேக்கப் வந்து எனக்கு போகல. நான் அப்போ பண்ண மேக்கப் ரொம்ப சிம்பிள், ஒரு ட்ராப் தான் நான் ஃபவுண்டேஷன் எடுத்தோம், இன்னும் எனக்கு நிற்கிது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபோ. அண்ட் பை த வே, எஸ் கைஸ், இதுதான் நான் வின் பண்ணது டார்லிங் அப்படின்ற ஷாப்பில், எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் ஷாப்பில். 16,990, ஆல்மோஸ்ட் 17,000, 10 ரூபா கம்மி. ஸோ 17,000 மதிப்புள்ள இந்த ரிக்ளைனர் சோஃபா வந்து நான் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு சத்தியமாக தெரில, என்னை விட எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க, பட் என்னமோ இன்றைக்கி எனக்கு நேரம் வந்து நல்லா இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நாள். ஸோ அதனால் எனக்கு வின் பண்ணியிருக்கேன். இதை வந்து டெஃபினட்டாக நான் அம்மாவுக்கு தான் வாங்குவேன், ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் அம்மாவுக்கு ஒரு ரிக்ளைனர் சோஃபா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு தான் நாங்கள் பிரெயின்லலாம் ஆப்ரேஷன் பண்ணோம், ஸோ அவங்க ஃப்ரீயாக ஒரு இடத்துல உட்காந்து டிவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். எங்கள் சோஃபா ரொம்ப ஓல்டாக இருக்கும் அம்மா வீட்டில் இருக்கிறது, அதை மாற்றணும். நானும் அதை வந்து உள்ளே இருக்க அந்த லைனிங்லாம் எடுத்துகிட்டு திரும்பியும் போடலாம் தான் நினச்சேன். தவிர புது சோஃபா நான் யோசிக்கவே இல்லை, ஏன்னா அந்த வுட்டு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த காலத்து வுட்டு அது, அதை வாங்கி ஒரு 10 இயர்ஸ் பேக் இருக்கும். இப்போலாம் அந்த மாதிரி வுட்டு வரதில்லை, இந்த 10 வருஷத்துலேயும் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே இருக்கிறத மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் ஏதாவது டயர்டாக இருந்தாங்கன்னா பெட்ரூமில் தான் போய் படுத்துப்பாங்க, அங்கே டிவி கிடையாது. திரும்ப டிவி பார்க்கணும் ஹாலுக்கு வந்து ஹோட்டலாக அந்த சூட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. அதனால் நான் இந்த ரிக்ளைனர் சோஃபா வாங்கி கொடுத்துறேன்னா அவங்க ஹாலில் கொஞ்சம் ஜாலியாக வந்து உட்காந்துப்பாங்க. இதை நான் வாங்குறத வந்து நான் தனி விலாகாக போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு வந்தது. ஹாப்பி மீ. டைம் பார்க்குறீங்களா இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு, டைம் பாருங்கள், நைட் 2:30 ஆகுது, 2:30 தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து இந்த ஒரு ஷோ தான் போகிறோம், இதுதான் ஆங்கர்ஸோட லைஃப். பாருங்கள் எனக்கு எப்படி வேர் தூத்திட்டுருக்குன்னு, இதுதான் ஆங்கர்ஸ் லைஃப். இப்போ வந்து மாக்கா பாவர் தானே இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணார், அவர் வந்து காலையிலேருந்து எப்படியும் ஒரு 3 ஷோ பண்ணியிருப்பார். ஸோ ஃபுல் டே அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். இப்போது நம்ம தமிழ் பேச்சுங்கள் மூச்சுனாலும் அப்படி தான். ஸோ காலையில் போனோம் அப்படின்னா நான் 4 மணி 5 மணிக்கெலாம் கூட வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ஆங்கர்ஸ் எல்லாருக்குமே, எல்லா சேனல்லையுமே, விஜயின் டிவியில் எல்லா சேனலுமே இந்த மாதிரி ஷோஸ் இருக்கும்போது காலையில் 6 மணி, காலையில் 5 மணி, நைட் 2:30, இப்படி தான் வந்து எல்லாருக்குமே முடியும். ஸோ இதுதான் மீடியாவில் என்ன தான் இருந்தாலும் நீங்களாம் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதுக்கு பின்னாடியும் உழைப்பு இருக்குது. எல்லாருமே ரொம்ப நேரம் நின்று அந்த கால்வெளியில் உழைச்சி தான் வந்து சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஆன்ஸ்க்ரீனில் இருக்கிறது ஒரு சின்ன ப்ளஸ், வெளியே போனால் நம்மளை 4 பேருக்கு தெரியும், அதில் ஒரு சின்ன ஒரு ப்ளஸ், டெஃபினட்டாக ஒரு பிளெஸ்டான ஒரு விஷயம் அது. சேம் டைம் ஹார்ட் ஒர்க்கும் அதில் வந்து இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய். தூக்கம் வருது பயங்கரமாக. பாய் கைஸ்.